ஜப்பான்ல உள்ள டோக்கியோல டான் அவதார் ரோபோட் கஃபே. இந்த கஃபேல ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ரோபோட் தான் வேலை செய்யுமா. அதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த ரோபோட் எல்லாத்தையும் ஆபரேட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கலி டிசேபிள் பீப்பிள், அதாவது கொஞ்சம் கூட எந்திரிக்கவே முடியாதவங்க, கொஞ்சம் கொஞ்சம் பிசிக்கல் டிசேபிலிட்டி உள்ளவங்க, இவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த ரோபோட் வந்து ஆபரேட் பண்ணுவாங்க. அவங்களோட பேர் என்ன சொல்றாங்கன்னா பைலட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பைலட் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ரோபோட்டை வீட்டுல இருந்தே பாத்தீங்கன்னா வீல் சேர்ல உட்காந்துட்டோ படுத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா போன் மூலியமா வந்து ஆபரேட் பண்ணுவாங்களாம். அந்த ரோபோட்ல உள்ள கேமரா ஸ்பீக்கர் மூலியமா பாத்தீங்கன்னா உங்க கஸ்டமர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்களாம். இவங்களுக்கு சேலரியும் பாத்தீங்கன்னா நார்மல் பர்சனுக்கு என்ன சேலரியோ அதே சேலரி தான் தருவாங்க. இதனால பிசிக்கல் டிசபிலிட்டி உள்ள பர்சனும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கம் வந்து கெயின் பண்ண முடியுது.